இந்த மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெவன்த்து ஸ்டாண்டர்டு தமிழ் குவார்ட்டல் எக்ஸாம்ஸ் கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர்ஸ்க்கு தான் பார்க்க போகிறோம். இது வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் நடந்தது. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. நிறைய பேர் வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, லைக் பண்ணுறேங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த கீயை வந்து யூஸ் பண்ணீங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக் பார்த்திங்க அப்படின்னா, ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக் வந்து சேமான கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் உங்களுக்கும் ஈரோடு டிஸ்ட்ரிக்கான கொஸ்டின் பேப்பராக இருந்தால் அந்த கீ ஆன்சர்ஸ் வந்து இதை வந்து நோட் பண்ணி நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அசைன்மெண்ட்டு இந்த மாதிரி எழுதுறதுக்கும் நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வந்து கீ ஆன்சர்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, பயாலஜி எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். போத் தமிழ் அண்டு இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே. அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் குவார்ட்டலி எக்ஸாம்ஸ் ஆன்சர்ஸ் கீ அப்படின்னு சொல்லிட்டு 23, 24 இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ப்ளஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதோட லிங்க்கு தரேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. இந்த கீ ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு சப்ஜெக்ட்டுக்கான கீ ஆன்சர்ஸ் வேணுனாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கீ ஆன்சர்ஸ் அதாவது இந்த இதில் இருக்கக்கூடிய இதெல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஒரு ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிங்க. அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. நமக்கு வந்து ஹாஃப் இயர்லி ப்ளஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி கீ எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அது எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. இதோட பிடிஎஃப் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.